ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கோஸ் பட்டாணி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் 200 கிராம் கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, ஒரு கப் வெங்காயம், 50 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, கடுகு ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், 4-5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கோஸ் சேர்த்துக்கலாம். கேபேஜ் 200 கிராம் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேபேஜ் உடம்புக்கு ரொம்ப நல்லது, எல்லா பெண்களுக்கும் ரொம்ப சத்து கொடுக்கும், கேன்சர் வராமல் தடுக்கும். இப்போ 50 கிராம் பட்டாணி இதோட சேர்த்துக்கலாம். நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் பட்டாணி. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொரியல் ரொம்ப ஈஸி. கேபேஜ் மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா பொரியல் ரெடி ஆயிரும். பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறதுனால கலர்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் அதில் விட்டமின் சி இருக்குது, அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது வேகணும்ல, இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ 1/2 கப்லேருந்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு, இப்போ ட்ரை ஆயிடுச்சு. நம்ம கேபேஜ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம கேபேஜ் அண்ட் பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் மெத்தட், நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.